ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஜே விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக ஸ்வீட் அண்ட் காரம் எபிசோடில் நெய் மைசூர்பா தான் பார்க்க போகிறோங்க. இதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். இது வந்து 1:2 ரேஷியோ கடலை மாவு. கடலை மாவு 1/2 கிலோ, நெய் 1/2 கிலோ, சுகர் வந்து 1/4 கிலோ. இதாங்க ரேஷியோ. 1/2 கிலோ கடலை மாவு எடுத்துருக்கேன், சுகர் 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன், நெய் வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். ஓகேவா, இந்த ரேஷியோ மாறிடாமல் பார்த்துருங்க. இல்லை நான் வெயிட்டில் தான் சொல்லியிருக்கேன், கப்பு மெஷர்மெண்ட் இல்லை. இது வந்து ட்ரே, நம்ம கடைசியாக மைசூர்பாக் கொட்டுறதுக்காக ட்ரே வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு ஜல்லடை வச்சுருக்கிறேன் கடலை மாவை ஜலிச்சுக்கிறதுக்காக. நம்ம சட்டியை அடுப்பில் வச்சாச்சு, ஒரு நல்ல திக்கான சட்டியை வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சூடு தாங்கும். கனமாக இருக்கணும் சட்டி, அகலமாக வச்சுக்கோங்க. இதில் நம்ம கடலை மாவு வறுக்கிறோம். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாங்க, தீஞ்சு போயிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஜலிச்சு எடுக்கணும். சரிங்களா, நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரமாக கிளறுங்க, வாசனை வரும், கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இதை எடுத்துகிட்டு நம்ம இனி நெய்யை சூடாகிடலாம். இந்த நெய் வந்து மெல்ட்டானா போகிறோங்க. 1/2 கிலோ நெய் வச்சுருக்குறோம். இந்த 1/2 கிலோ நெய்யும் மெல்ட்டானா போதும். நீங்கள் வந்துட்டு ரொம்ப இது வந்து புகையை காய்ச்சதுக்கு தேவையில்லை, அப்படியே மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இதுக்கு மேலே ரொம்ப நேரம் சூடாச்சுன்னா அது வந்து புகைய காய்ஞ்சிரும். அதனால் இப்போ இதை இறக்கிக்கலாம். இப்போ இந்த நெய்யை தொட்டு நம்ம வந்து இந்த ட்ரேயை வந்து கிரீஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் உருக்கின நெய் தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. திக்கான நம்ம உருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும்ல அந்த நெய்யாக இருந்தால் கூட ஓகே தான். ஏன்னா நீங்கள் சூடாக மைசூர்பாவை அதில் கொட்டும்போது அது வந்து உருகிடும். அதனால் அப்படி இருந்தால் கூட ஓகே தான். இப்போ நம்ம ட்ரேயை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த கடலை மாவு, வறுத்த கடலை மாவை வந்து நைஸாக சலிச்சுக்கிறோம். ஒரு கட்டி இருக்கக்கூடாது, கட்டியே இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு மைசூர்பா நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் இப்போ வந்து ஜலிச்சுக்கிட்டேன். இனி என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் வேறு ஒரு பவுலில் நான் பாருங்கள் இதில் கட்டி இருக்கா பாருங்கள், ஒரு கட்டி இல்லை, கட்டியே இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இனி தான் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாத்திரம் எனக்கு வந்து மெலமீன் அது சூடு தாங்குமா, நெய்யோட சூடு தாங்குமான்னு தெரியல. அதனால் நான் வேறு ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த கடலை மாவில் நான் வச்சுருக்கிற 1/2 கிலோ நெய்யில் 1/2 கிலோ நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வந்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கணும். ஆக்சுவலாக கட்டி வராது, ஏன்னா நம்ம ஏற்கனவே ஜலிச்சிட்ருக்கோம், அதனால் கட்டி வராது. ஸோ அங்கங்கே கட்டி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இனி கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா திக்காக ஒரு பேட்டர் மாதிரி, எப்படி நம்ம இட்லி பேட்டர்லாம் இருக்குல்ல அது மாதிரி நல்லா திக்காட்டு நம்ம நெய்யை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். சரிங்களா, நெய்யை ஊற்ற போகிறேன். இந்த நெய் ஊற்றுறேன். நம்ம ஒரேடியாக மொத்தமாக ஊற்றிட்டோன்னா ரொம்ப லிக்விட் ஆகிடக்கூடாது. அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் கலந்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இது நம்ம நீங்கள் இந்த நேரத்தில் ஸ்டவ் ஃப்ளேம் ஆன் பண்ண வச்சுக்க வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு வீடியோக்காக அடுப்பு மேலே வச்சுருக்கேன். மற்றபடி இந்த டைமில் நீங்கள் இதை வந்து குக் பண்ண வேண்டியதில்லை. நான் இதில் வந்து நெய்யை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிறேன். நெய் மைசூர்பாக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக நெய்யில் தாங்க செய்யணும். சிலர் வந்து நீங்கள் கடலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த கடலை மாவில் கடலை எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம அப்படி செய்ய போகிறது நெய் மைசூர்பாவே, இது நெய் மைசூர்பா, அதனால நம்ம ஃபுல்லாக நெய்யில் தான் செய்கிறோம். சரிங்களா, நெய் இல்லாமல் மைசூர்பாவானா வாய்ப்பே இல்லைங்க. இல்லாட்டி நீங்கள் டேஸ்ட்டில் தான் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இதை கலந்துக்கிட்டேன். இப்போ இதை கலந்தாச்சு. எனக்கு சுவாதி தான் ஹெல்ப் பண்ணுறா. இப்போ வந்து சட்டியில் வந்து நான் சீனி வச்சுருக்கிறேன். சீனி 1/4 கிலோ, அதுக்கு நான் வந்து ஒரு 175 ml தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதே திக்கான சட்டி தான் நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் இது தான் வந்து உங்களுக்கு சூடு தாங்கும். மைசூர்பா கிளறும்போது எப்போவுமே பாத்திரம் நல்ல கனமான பாத்திரமாக இருக்கணும், அகலமான பாத்திரமாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கிளறதுக்கும் வசதியாக இருக்கும், அந்த சூடும் தாங்கும். சரிங்களா, நீங்கள் லேசான பாத்திரத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த பதம் வராது. சிலர் வந்து பதம் வரதுக்கு முன்னாடியே கொட்டிடுவாங்க, அப்போ வந்து அது திக்கா ஆகாது. மேலே திக்காக இருக்கும், உள்ளே ஒரு மாதிரி குழக்குழன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அல்லது நீங்கள் ஓவராக குக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். அதனால் அந்த மாதிரி பாத்திரம்லாம் சூஸ் பண்ணாதீங்க. இதை தான் இந்த மாதிரி நீங்கள் எடுங்க. இப்போ இதில் வந்து சுகர் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது, சுகர் கொதிக்கணுங்க. கொதித்த உடனே நம்ம வந்து கலந்து வச்சுருக்கிற
அந்த நெய்யும் கடலை மாவுமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து சுகர் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் விடணும். நீங்கள் அதுக்கு நடுவில் இதை நல்லா நீங்கள் கலந்து கலந்து விடுங்க. ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கிறோம், சுகர் நிறைய இருக்குது. அப்போ இது ஒரு மாதிரி கேரமலைஸ் ஆகிடக்கூடாது. அதனால் அப்படியே நீங்கள் விட்டிங்கன்னா அது அப்படியே ஏதாவது ஒரு இடத்துல வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா கலந்து அடிக்கடியும் நல்லா கலந்து கலந்து விடுங்க. இதுக்கு நீங்கள் ரொம்ப இப்போ நம்ம இந்த கண்ணு கண்ணாக இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ட்ரெடிஷ்னல் மைசூர் பா, அதுக்கு தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் பார்க்கணும். இதுக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது, நல்லா கொதி வந்துருச்சு. இந்த கொதி வரும்போது எப்படி இருக்கும்னா, அது ஒரு மாதிரி பிசுக்கு பதத்தில் இருக்கும் பாருங்கள். ஸ்ட்ரிங்கு இல்லை பார்த்தீங்களா, ஸ்ட்ரிங்காக வரல, ஆனால் நல்லா பிசுக்கு பதத்தில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம கலந்து வச்சுருக்கிற மைசூர் பாக்குள்ளே அந்த கடலை மாவு நெய் கலவையை நம்ம விடுறோம். இதுக்கு உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் வசதியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆள் அதை கொட்டுறப்பவே இன்னொருத்தவங்க வந்து விடாமல் கிளறணும். நீங்கள் இந்த இடத்துல கிளறது ரொம்ப முக்கியங்க. இதில் நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கலந்து விடாமல் வச்சிட்டிங்கன்னா அப்படி கெட்டியாக ஒரே இடத்துல அப்படி உங்களுக்கு மாட்டிடும் அது. அதனால் இந்த நேரத்தில் இது வந்து அப்படியே நல்லா கலந்து விடுங்க. அதை ஊற்றிக்கிட்டே கலந்து விட்டுறணும். இதை நீங்கள் இனிமேல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம மீதி வச்சுருக்கிற ஒரு கால் கிலோ நெய் இருக்குது. அந்த நெய்யை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக, இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது நெய் சூடாக இருக்கணும் சரிங்களா. உருகி இருந்தால் மட்டும் பத்தாது, நெய் வந்து சூடாக இருக்கணும். ஸோ இந்த சூடாக இருக்கிற நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்படி நீங்கள் கிளற 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 இந்த மிக்சர் வந்து திக்காக ஆரம்பிக்கும் சரிங்களா. சைட்ஸில் எல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. ஏன்னா சைட்ஸில் வந்து அந்த சுகர் நம்ம முதலே இதில் காய்ச்சுறதுனால சைடில் வந்து அங்கங்கே போய் போய் இது ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால் சைட்ஸில் உள்ளதெல்லாம் நல்லா தெளிவாக க்ளீனாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு விட்டு நல்லா கலந்துருங்க. நம்ம ஒரு வாட்டி நெய் விட்டால் பத்தாதுங்க. மீதி இருக்கிற நெய் காலியாகிற வரைக்கும் இது எப்போ அந்த நெய்யை ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணுதோ பாருங்கள். நம்ம முதல்ல ஊற்றின நெய் வந்து இப்போ இல்லவே இல்லை, ஃபுல்லாக அந்த மாவில் எடுத்துருச்சு. அதனால் நம்ம மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நெய் விட்டு விட்டு அப்படியே கிளறணும். நமக்கு தேவையான அந்த திக்னஸ் வர வரைக்கும் நம்ம அப்படியே கிளற வேண்டியதுதான். கை விட்டுட்டு நீங்கள் அதை வந்து போயிடாதீங்க. போனீங்கன்னா மைசூர்பா வந்து மைசூர்பாவாக இருக்காது. அப்புறம் கல் வச்சு உடைக்கிற மைசூர்பாவாக மாறிடும். அதனால் பக்கத்தே நில்லுங்க. நீங்கள் விட்டிங்கன்னா அதை அடிபிடிச்சிடும். அப்புறம் நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக நெய்யெல்லாம் வாங்கி எல்லாம் செஞ்சு வந்து உங்களுக்கு அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்வீட்ஸ் வந்து நல்லாவே வரும். இது நீங்கள் பிகினர்ஸ் கூட செய்யலாம். ஏன்னா இதில் உங்களுக்கு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி பார்க்க வேண்டியதில்லை. ரொம்ப நேரம் நீங்கள் வந்து அந்த கண்ணு மைசூர்பா தான் வந்து கண்ணு கண்ணாக இருக்கும் பாருங்கள் ஓட்ட ஓட்டையாக. அதுக்கு தான் நீங்கள் நிறைய இன்னும் நிறைய கேர் எடுக்கணும். நெய் மைசூர்பா அவ்வளோ ஈஸி, ஆனால் பிகினர்ஸ் கூட செய்யலாம். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வருது பார்த்தீங்களா. இப்போ திக்காகிட்டே இருக்குது. இந்த இந்த இது எல்லாமே நீங்கள் வந்து சிம்முக்கும் அந்த மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சாலும் உங்களுக்கு வந்து கொதிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப ஹையாக வச்சாலும் பேர்ன் ஆகிடும். அதனால் சிம் ஆல்மோஸ்ட் சிம்மில் இருந்தாலும் போதும், சிம்மை விட கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை. வச்சுட்டு இப்படி நீங்கள் கிளறுங்க. இங்கே பாருங்கள் இப்போ வந்து நல்லா திக்காகுது. நம்ம அது வந்து நீங்கள் கிளறும் போதே தெரியும், அந்த மாவு திக்காகும் போது வந்து உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இதில் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. 1:2:3, 1 வந்து கடலை மாவு, 2 வந்து நெய், 3 வந்து சீனி. அப்போது நீங்கள் 1/2 கிலோ, 1/4 கிலோ, 3/4 கிலோ, இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு கம்மி பண்ணி போட்டிங்கனாலும் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரேஷியோ பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ நீங்கள் 100 கடலை மாவு போட்டிங்கன்னா 200 நெய் போட்டுக்கோங்க, 300 சுகர் போட்டுக்கோங்க. நான் தீபாவளி டைம் கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய வேணும், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்க வேண்டி இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் நிறைய செய்கிறேன். இது நீங்கள் இந்த அளவு நீங்கள் செஞ்சாலேயே 1/2 கிலோ கடலை மாவு போட்டாலே உங்களுக்கு நிறைய மைசூர்பா கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த அகலமாக சட்டி இருக்கிறனால தான் உங்களுக்கு இது வந்து கிளறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நீங்கள் அந்த மாவு எவ்வளவு அதில் கொள்ளுதோ சட்டி வந்து அதுக்கு 2 மடங்கு பெருசாக இருக்கணுங்க. பொதுவாக இந்த ஹல்வாக்கு, இந்த மாதிரி மைசூர்பாக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸுக்கு சட்டி கொஞ்சம் பெருசாக இருந்தால் உங்களுக்கு நல்லா கிளறதுக்கு வசதியாக இருக்கும்.
இப்போ ஆல்மோஸ்ட்டு முடிய போகுதுங்க. பார்த்தீங்களா, இது வந்து ரெடியூஸ் ஆகிருக்குது. உங்களுக்கு தெரியுதா முதல்ல எவ்வளோ அளவு இருந்துச்சு, இப்போ எவ்வளோ அளவு இருக்குதுன்னு? ஸோ ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் நெய்யை ஊற்றி கிளறுறோம். அந்த நெய்யெல்லாம் காலி ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து கிளறிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த மைசூர் பால் மட்டும் நீங்கள் நெய்யை மிச்சம் பிடிக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ ரொம்ப நல்லா கொதி வந்து எல்லாம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அல்லது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இவ்வளோ திக்கான சட்டியில் வந்து அதுலேயே நிறைய சூடு இருக்கும், அப்புறம் மைசூர் பா வந்து அந்த சூட்லேயும் மறுபடியும் ஓவர் குக் ஆகிடும். அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா குக் ஆகிட்ட ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கிளர் கிளறிக்கோங்க. இல்லாட்டி மைசூர் பா வந்து ஹார்ட் ஆயிரும். இப்போ வந்து பாருங்கள், இந்த ஸ்டேஜ்லேயே கூட நம்ம வந்து எடுத்து ட்ரேயில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்போ கூட நம்ம ட்ரேயில் மாற்றிக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நெய் இருக்குது, நான் அந்த நெய்யை போட்டுட்டு நான் மறுபடியும் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மைசூர்பா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருக்கும் நெய் மைசூர்பா. நம்ம ஸ்வீட் ஸ்டால்ஸில், பெரிய ஸ்வீட் ஸ்டால்ஸ் எல்லாம் வாங்குறோம்ல, அது மாதிரி இருக்கும். நல்லா கலந்து உங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட நல்லா அப்படியே நல்லா திக்காக இருக்குது. நல்லா அப்படியே கலந்து விட்ருங்க. இங்கே பாருங்கள், இந்த பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் வருதா? இது நான்ஸ்டிக் இல்லைங்க. இங்கே பாருங்கள், அப்படியே சைட்ஸ் எல்லாம் அப்படி பிரிஞ்சு வருது. அப்படி நெய்யெல்லாம் அப்படி வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். முதல்ல தான் ஒரு ஸ்டேஜில் வந்து நெய்யெல்லாம் இழுத்துக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் நெய் வந்து வெளியே விட ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, பாருங்கள் இது நல்லா கொதிக்குது. நான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் கம்ப்ளீட்டாக. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஓவர் குக் ஆகிடும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து கையை விட்டுறக்கூடாது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து விடாமல் கிளறணும். ஏன்னா அந்த சூடு சட்டி வந்து திக்கான சூடுங்கிறதுனால, ரொம்ப திக்காக இருக்கிறதால சூடு நிறைய நிற்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு விடாமல் கிளறிடுங்க. நான் இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு ஏற்கனவே. நான் மீதி இருக்கிற நெய்யெல்லாம் நான் ஊற்றிட்டு மறுபடியும் நான் கிளறிட்டே இருக்கிறேங்க. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வாசனை எப்படி இருக்குது தெரியுமா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், செம்மையாக இருக்குது. வாசனை சூப்பராக இருக்குது. அந்த மைசூர் பாவோட அந்த வைப் வந்து இருக்குது. இது நல்லா ரெடியான அப்புறம் நீங்கள் பாருங்கள். ஒரே வேட்டு சத்தம், வெடி சத்தம் கேட்குதா? எல்லோரும் பக்கத்தில் பட்டாசு கொளுத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ட்ரேயெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்ம அந்த ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கிளாஸ் ட்ரே வச்சுருக்கேன், க்ரீஸ் பண்ண கிளாஸ் ட்ரே. அதில் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு உங்கள் மைசூர்பா வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொட்டிக்கோங்க. ஆனால் இதை விடையும் பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா, கேக் ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேக் ட்ரே இல்லைன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கூல் ஆகிடும். ரொம்ப நேரம் அந்த சூடு நிற்காது. சூடு நிற்க நிற்க அது குக் ஆகிட்டே தான், அதுக்குள்ளேயே வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும். இது இதுலன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக குயிக் ஆகிடும், கூல் ஆகிடும். இங்கே பாருங்கள், நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அது வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சூடாக இருக்கும்போது நீங்கள் கட் பண்ணிடாதீங்க. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணி உங்களுக்கு தேவையான பீசஸ் போட்டுக்கோங்க. நல்ல டேஸ்டியான நெய் மைசூர்பா ரெடி ஆகிடு. பாருங்கள், இந்த மைசூர்பாவோட தீபாவளி என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி.